அடுத்ததாக 2000 முன்னால் வஃபாத்தான உலமாக்கள் ஹசரத்மார்களை பற்றி உண்டான நினைவரங்கத்தில், அடுத்ததாக சேலம் மசாயிருல் மார்சாவுடைய பேராசிரியர் எங்களுடைய மூத்த தாவூதி ஹசரத் முகமது சுலைமான் தாவூதி ஹசரத் கிப்லா அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன அஸ்தஃபா அம்மா பஅத் ஃபக்கத் கால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபி கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் أولئك الذين هداهم الله فبهداهم اقتده فبهداهم مقتده صدق الله العظيم மிக அழகான நிகழ்ச்சி. நினைவேந்தல் என்ற பெயரிலே தாவூதிகள் அனைவர்களும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அரபியில் இந்த பழைய மாணவர்களுக்கு சொல்லணும்னா அபுனா உல் குதமா அப்படின்னு சொல்கிறாங்க அரபியில். அபுனா உல் குதமா பிள்ளைகள் அனைவர்களும், மதரசாவுடைய பிள்ளைகள் என்றால் பிள்ளைகள் அனைவர்களும் சகோதரர்கள். இவர் அவருக்கு அண்ணன், அவர் இவருக்கு அண்ணன், ஆக அண்ணன் தம்பிகள். அண்ணன் தம்பிகள் என்ற இந்த உறவுகள் ஒன்றாக இங்கே இணைந்து அளவலாவிக் கொள்ளுகிற ஒரு அருமையான காட்சி. இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் ராஜா மந்திரிக்கு சமம். அந்தந்த பகுதிகளில் அவர்கள் செய்கிற மிகப்பெரிய பணி ஹிதுமத்து, எத்தனையோ ஏழை எளியவர்களுக்கு வழிகாட்டி அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தது, பல இடங்களிலே மனமாகாத பெண்களுக்காக வேண்டி முயற்சித்தது, பல இடங்களிலே தூங்கிக் கொண்டிருந்த மக்தபுகளை எல்லாம் தட்டி எழுப்பி உயர்ந்த இடத்திலே அமர வைத்தது போன்ற ஏகப்பட்ட பணிகளை அல்லாஹத்தாலா தாவூதிகளிடம் வாங்கி கொண்டிருக்கிறான். இன்னும் அதிகமாக வாங்குவானாக. இப்போ நினைவேந்தல்ந்து அஜத்மார்களுடைய விஷயத்தை எடுத்து சொல்லணும். அதில் பெரிய அஜத்தை பற்றி சொன்னாங்க, அவங்களத்தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா இதுக்கு பின்னாலே எந்தெந்த அஜத்மார்கள் வந்தாங்களோ அவங்கள்ட்ட பூரா இவங்களுடைய சாயல் இருக்கிறது. அல்லாஹாலா திருமறையில் சொல்கிறான், இவர்கள் முன்னோர்கள் அல் கிபார், முன்னோர்கள் அனைவர்களுமே அல்லாஹாலா அவர்களுக்கு என்ன தேவையோ அதை காட்டியிருக்கிறான். அந்த வழியில் அவர்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்ற வழியிலேயே நீங்களும் செல்லுங்கள். அவர்கள் சென்ற வழி என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அந்த வகையில் தான் ஹஜரத் அவர்கள் கூட அவர்களுடைய சில விஷயங்களை எடுத்து வைத்தார்கள். அந்த அவர்கள் நடந்து காட்டிய அந்த வழி அவர்களை பார்த்து படித்து பட்டம் பெற்ற ஆலிம்கள் அனைவர்களிடத்திலும் இருந்தது. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உமர் ஃபாரூக் ஹசரத் அவர்கள் பெரிய ஹசரத்திலே பட்டம் பெற்றவர்கள், படித்தவர்கள். ஒவ்வொரு ஆசிரியர்களாக எடுத்து பார்த்தால் சித்திக் அலி ஹசரத் அவர்களுடைய அந்த பாடம் நடத்துகிற அந்த அருமையான முறை, அலட்டிக்கிறாம அப்படியே உட்கார்ந்து லைட்டா விளக்குற அந்த பாங்கு, உமர் ஃபாரூக் ஹசரத் அவர்கள் நடத்துகிற முறை, உமர் ஃபாரூக் ஹசரத் மாதிரியே இன்னொரு ஹசரத் இருந்தாங்க முகமது ஹசரத் அப்படின்ட்டு, அவங்கள்ட்ட நம்ம ஓதியிருக்கிறோம். நான் வந்து 1970 உள்ள நுழையிறோம், 76 வரைக்கும் இங்கே ஓது நம்ம. அந்த நேரத்தில் உமர் ஃபாரூக் ஹசரத்தும் உஸ்தாது, முகமது ஹசரத்தும் உஸ்தாது,
ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் எப்படின்னா, இவருக்கு சிகப்பா இருப்பார், அவர் கருப்பா இருப்பார். இப்படித்தான் நினைக்கிறது. உமர் நம்ம முகமது அசரத் அப்படிங்கிறவங்க இதுக்கு பின்னாடி திருப்பூர்ல போய் அந்த மதரசாவை ஆரம்பிச்சு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அங்க ஒரு கேந்திரத்தை உருவாக்கி விட்டார்கள். ஹசரத் அவர்கள் வீட்டில இருந்து புறப்பட்டா இங்க மதரசாவுக்கு வர்ற வரைக்கும் எங்கேயும் இடது பக்கம் வலது பக்கம் திரும்பி பார்க்கறதெல்லாம் கிடையாது. நேர குனிஞ்ச தலை நிமிராமல் வருவார்கள். வந்து அங்க நின்று பேச, இங்க நின்று பேச, அங்க ஒரு ஃபித்னா பஜார் இருக்குமே, அங்கே உட்காந்து பேசுறதெல்லாம் அஜர்த்து இருக்காது. நேர ரூமுக்கு போயிடுவாங்க. அந்த மூல ரூம்பு அஜர்த்துடைய ரூம்பு. அங்க போய் எப்பயும் சமணம் போட்டு உட்கார்ந்ததை நான் பார்த்ததே இல்லை. அவங்க குத்த வச்சு தான் உட்காருவாங்க. பாடத்துல இன்னைக்கு நகவு சருஃபு இதுகள்லாம் இருக்குதுன்னு சொன்னா அஜர்த்துலேருந்து கிடைச்ச அந்த ஒரு சிறிதளவு பாடம் அன்றாட எழுத வேண்டும். தரிக்கீப்பு எழுதணும். எங்க வகுப்புல கிட்டத்தட்ட 18 பேருடைய நோட்டுகளையும் அதை திருத்துவாங்க. 18 பேருடைய இதையும் திருத்தி 18 பேர்டையும் பாடம் கேட்பாங்க. பாடம் பார்க்கல, சொல்லலை, அன்னைக்கு தொலைஞ்சாண்டு வைங்க. எனக்கெல்லாம் அடி உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உதவி கிடச்சிருக்கு. இவ்வளவுதான் அடி இல்லை. ஒரு தடவை அடிச்சதுல கத்துனா எல்லா அஜத்துமார்களும் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. பெரியதுல மிக பெரும் ஆளுமை நயினார் முகமது ஹசரத் அவர்கள், மிக பெரும் ஆளுமை. அவங்க காலையில வர்றது நைட்டு 10:30 வரை இங்கதான் இருப்பாங்க. அவங்க வர்றாங்கன்னா அஜத்துமார்களே ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. அவர்களும் அடி சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. என்னங்க ஹசரத் அப்படின்னா, இது என் பீரியடு, எனக்கு தெரியும், உங்களை விட எனக்கு அவங்க மேல பாசம் இருக்கு, அவர் வேற வேலையை பார்க்கலாம், போங்க. பெரிய ஹசரத் மூச்சே விடல, அப்படி போயிட்டாங்க. அடித்த பிறகு என்ன செய்யறாங்க அஜத்து, இங்க வாடா, முகமது ரொம்ப கெட்ட வயடா, அழைச்சு போடுவான், அங்கேயும் நல்ல பாடம் பார்த்துட்டு வரணுமா இல்லையா அப்படின்னு உட்கார வச்சு லாஸ்டா சாப்பாடுலாம் வீட்டுல இருந்து வந்துடும். வீட்டுல சாப்பிட மாட்டாங்க அஜத்து, பெரிய டிஃபன்ல வரும். அவர் சாப்பிட்றது 2 இட்லி, 20 இட்லி வந்திருக்கோம். இது தினசரி உள்ளது, பிள்ளை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அவங்க அந்த பழக்கத்தை நான் இதுவரை கைகொள்கிறேன். அதுல பல பாயுதாக்கள் இருக்கு. பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு போறதுல இன்னைக்கு அதனுடைய பலாபலனை நாம் வெளியே பார்க்கிறோம். அப்ப அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படிங்கறத ஹசரத் அவர்களிடத்துல நாம் கண்டோம். எனக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்குதுங்க. முகமது ஹசரத் அவர்களுடைய ஆளுமை, அவர்கள் பாடம் நடத்துற முறை, பிள்ளைங்கள்ட்ட கலந்து பேசுறது, அந்த பாடத்தில் ஒன்றுதான் கடுமையை தவிர அதை விட்டு வெளியேறிட்டா அவங்க கூட உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே வாட தாய் விளையாடலாம் அப்படிம்பாங்க. என்னன்னா சகஜ நிலையை கொண்டு வருவதற்காக, சகஜ நிலை. ஒரு இதோ இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் உட்கார்றா, நல்ல பாடம் பார்த்துட்டு வாடா போதும்டா. அது மாதிரி நமது ஆசிரியர் பிறந்தைகள் பெரிய ஹசரத் அவர்கள் நைட்டு 10:30 வரைக்கும் இங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க. இடையில ஒரு ரவுண்ட்ல வருவாங்க, தக்கராறுல ஒழுங்கா பாக்குறானுங்களா இல்லையா அப்படின்ட்டு. அசரத்து வருவாங்கிறதுக்காக வேண்டிய தூங்குறவனா எந்திரிச்சு உட்காந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருப்போம். இதுக்கப்புறம் அங்க போய் வீட்டுல அங்கதான் இருப்பாங்களான்னு பார்த்தா பையன் வெளியே எவனாவது போறானான்னு சொல்லி அதையும் வாட்ச் பண்ணுவாங்க. ஏதாவதுன்னா உடனே அப்பவே நைட்டு 12:01 உள்ள வருவாங்க. வந்து யார் யார் என்ன செய்யறா, பல முறை நாங்கள் கண்டிருக்கிறோம், மாட்டி இருக்கிறோம் சிக்கல்ல. நைட்டு 1:00 வந்து அதற்கு ரவுண்ட்ல வர்றாங்க. ஏய் ரகீப் சா, எங்கப்பா அவன், எங்கப்பா அவன், பார்த்தா சிக்கல்லாம் இருக்குது. என்ன நைட்ல யாராவது வர்றாங்களா? இந்த காலத்தில் இப்ப இருக்கிற நிர்வாகங்கள் எப்படி இருக்குது? அந்த ஹசரத் அவர்களை பார்த்து நாமும் அது போல ஃபபிஹுதாஹும் இக்ததி மன் ஜத்த வஜத மன் அஸ பஸ. இது காலம் சென்று போன ஆசிரியர்களை பற்றி நாம் சொல்லிக் கொண்டு வருகிற போது நமக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிற ஒரு கல்வியின் இமயத்தையும் உங்களுக்கு நான் இனம் கண்டு தர கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற ஹசரத் கிஃபாயத்துல்லா ஹசரத் அவர்கள் எனக்கும் ஆசிரியர்.
நான் இங்க ஓத ரெண்டாவது சுமராவுக்கு வர்றேன், அதிருப்தி ஏழாவது சுமராவில் இருக்கிறாங்க. ஒரு வகையில் ஹாதி மாதிரி அவங்க தகப்பனார் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதிருப்தி டவுனுக்கு போகிறவங்க என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்டில். அது பாடம் அப்போ தப்சீர் பாடம் அதிருப்தியில் போட்டிருக்கிறாங்க. தப்சீர்ன்ற அப்படி ஒரு தப்சீர், எல்லா தப்சீர்லேருந்து விளக்கங்களை எடுத்து அதில் குறிப்பாக இங்கிலீஷ் தப்சீர்லேருந்தெல்லாம் எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க. அற்புதமான விளக்கங்கள் நமது இன்னைக்கு அல்லாஹால அதான் கபூல் பண்ணி உயர்ந்த இடத்தில் அல்லாஹால அவர்களை அமர வைத்திருக்கிறான். அந்த மாணிக்கத்தினுடைய மகிமை பல இடங்களுக்கு தெரியல, அதனால சில பேர் கண்டுக்கிறது இல்லை. எது எப்படி இருந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம் தான் எங்கிருந்தாலும் அல்லாஹால அவர்களிடத்திலே இன்னும் அதிகமான சிறுமத்துகளை வாங்கி அருள்வானாக. நமது ஆசிரிய பெருந்தகைகள் நமக்கு காட்டி சென்ற வழியின்படி நாம் நமது அமல்களை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹாலா நம் அனைவர்களுக்கும் நல்ல தொகுப்பை தருவானாக என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுவார்கள். என் வாசிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.